Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பரோட்டா, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பன்னீர் கிரேவி. இது எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம். அமுல் பன்னீர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த பன்னீர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகினதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது போல் 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் 3 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 சின்ன துண்டு பட்டை. நெக்ஸ்ட்டு கிராம்பு 2. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விடலாம். இப்போது நல்லா பொடியாக நறுக்கின ஆனியன் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனலி சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி 2 பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா மேஷியாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தயிர் 3 டேபிள்ஸ்பூன் இது போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், கொஞ்சம் நல்லா புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது 2 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போல் தூவி சர்வ் பண்ண வேண்டி தான். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது டேஸ்டியான சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி அப்புறம் பரோட்டா பூரி எல்லாத்துக்கூடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 1 லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.